ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போது பாராமெடிக்கல் கோர்சஸ் எடுத்து படிக்க போகிறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பாராமெடிக்கல் கோர்சஸ் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் படித்தீங்க அப்படின்னா ஹை சேலரி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லா பாராமெடிக்கல் கோர்சஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதில் பெஸ்ட்டான ஒரு 20 பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதிகமாக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கக்கூடிய இந்த கோர்சஸ். அதே மாதிரி சேலரியும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி பெஸ்ட்டான பாராமெடிக்கல் கோர்சஸ் 20 அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நேராக பார்க்க போயிடலாம். ஸோ நம்ம சேனலுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா துணுக்குமுட்டை. ஸோ இந்த சேனலுடைய எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்டை கொடுப்பது மட்டுமே. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த 20 பாராமெடிக்கல் கோர்சஸ் பெஸ்ட்டானது அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம் வாங்க. பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்காலே பார்த்தீங்க அப்படின்னா இது மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லெவல், அந்த எம்பிபிஎஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெடிக்கல் கோர்சஸில் பாராமெடிக்கல் அப்படிங்கிறது டாக்டர்ஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கக்கூடியவங்க. இதில் நிறைய கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதில் ஒரு பெஸ்ட்டான 20 கோர்சஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்எல்டி, பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ், ரொம்ப அதிகமாக வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்திக்கக்கூடிய கோர்ஸ். லேப் டெக்னீஷியனாக வேலை பார்க்கக்கூடிய இது. அந்த லேபுக்கு இன்சார்ஜ், லேப் மேனேஜராக முதல் கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேபுக்கு இன்சார்ஜாகவும் மெடிக்கல் லேபுடைய மேனேஜராகவும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எம்எல்டி இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெஸ்ட்டான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பாராமெடிக்கல் கோர்சஸில். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் செட் பண்ணுறது, ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த மெக்கானிசம்ஸ் ஒர்க்கிங் அதில் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனையும் பற்றி என்ன செஞ்சுருவாங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அது நமக்கு பெஸ்ட்டான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன். எமர்ஜென்சி மெடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சின்னு வர்றவங்க தான் அதிகம். அந்த எமர்ஜென்சி கேரை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த எமர்ஜென்சி கேரில் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குது, ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. எமர்ஜென்சி கேர், எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாவது இடத்துல ரேடியாலஜி டெக்னீஷியன். ரேடியாலஜி அப்படின்னு எடுத்துக்கும்போது ரேடியோ தெரபி பண்ணுவாங்க இல்லையா, அந்த பற்றியான டோட்டல் ஸ்டடீஸ் தான் இந்த ரேடியாலஜி டெக்னீஷியன். ஸோ இது வந்துட்டு பெஸ்ட்டான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி. ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு எடுத்துக்கும்போது காது கேளாதோர், அதுக்கப்புறம் வந்துட்டு வாய் பேச முடியாதோர் இவங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடியது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு பெஸ்ட்டான பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா இருப்பாங்க. என்றைக்குமே இது வந்துட்டு ரொம்ப கீழே இறங்காத ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம். எனி டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தக்கூடியது. இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோர்ஸ் வந்துட்டு பெஸ்ட்டான பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசியோதெரப்பி. ஸோ ஃபிசியோதெரப்பி அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாடி மூவ்மெண்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பிஸ்ட் தான் வந்துட்டு பயன்படுவாங்க. ஸோ அந்த ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அந்த கோர்ஸ் படிக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெஸ்ட்டான பாராமெடிக்கல் கோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ ஒரு பேஷண்ட்டோடைய டோட்டல் அனலைசிஸ், பேஷண்ட் பற்றியான டாப் டு பாட்டம் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பியில் நமக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க. அது பெஸ்ட்டான பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரேடியோ தெரப்பி. அப்படி ரேடியாலஜி பெட்டரான ஒரு
கோர்ஸோ. அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா ரேடியோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரேடியோ தெரப்பி ஃபார் கேன்சர் பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரேடியோ தெரப்பி பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு பெஸ்ட்டான பாராமெடிக்கல் கோர்சஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டயாலிசிஸ் தெரப்பி. டயாலிசிஸ் தெரப்பி படிக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய டயாலிசிஸ் அப்படிங்கிறது அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ டயாலிசிஸ் அந்த யூனிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஸ்டடிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு பெஸ்ட்டான பாராமெடிக்கல் கோர்ஸ் தான். ஸோ இதில் கவர்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட்லேயும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப்டோமெட்ரி. ஸோ ஆப்டோமெட்ரி அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆப்தல்மாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டாக்டர் ஆப்தல்மாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கண் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்டோமெட்ரி அப்படின்னு எடுத்துக்கும்போது கண் டாக்டருக்கு அடுத்ததான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கலாம். அப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் கண்ணாடி கண்ணாடிகள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சு நம்மளால் அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் பண்ண முடியும். அதுக்கான பெஸ்ட்டான கோர்ஸ் தான் ஆப்டோமெட்ரி. இது பெஸ்ட்டான கோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 13வது ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. ஸோ இந்த கோர்ஸ் ரொம்ப பெஸ்ட்டான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு மூச்சு பயிற்சி அடிக்கக்கூடியது இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அண்ட் தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஆஸ்துமா பேஷண்ட்டு இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்டுக்கெலாம் வந்துட்டு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. ஸோ அந்த கோர்ஸ் படிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 14வது பார்த்திங்க அப்படின்னா ரேடியேஷன் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இமேஜிங் டெக்னாலஜி, ஸ்கேனு, எக்ஸ்ரே இந்த மாதிரி இது சொல்கிறது இல்லையா. எக்ஸ்ரேக்குன்னு தனியாக ஒரு ஸ்டடிஸ் இருக்குது. பட் ரேடியேஷன் இமேஜிங் அப்படிங்கும்போது எல்லாமே அவங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துருவாங்க. அது நமக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே வரிசையிலே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ரே டெக்னாலஜி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் தான், பெஸ்ட்டான ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ். ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி மாதிரி எக்ஸ்ரே டெக்னாலஜி மட்டுமே தனியாக இருக்குது. அதுவும் ஒரு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு கோர்ஸ் தான், அதிகமான வேலைவாய்ப்புகள் எடுத்துக்குது. ஏன்னா நிறையா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேன் எடுக்கிற பதில் நிறைய எக்ஸ்ரேஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ்ரேயில் டெக்னீஷியன் ஆகிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு எடுத்தாலே மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஸ்டடீஸாக வந்துட்டு இருக்குது. வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, நிறைய பேர் படிக்கிறது கிடையாது, பட் வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னாலஜி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அனஸ்தீஷியா டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ தான் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் அனஸ்தீஷியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அனஸ்தீஷியாலஜிஸ்டால மட்டும்தான் அந்த மயக்க மருந்து அப்படிங்கிறது அளவு எவ்வளோ கொடுக்கணும், எந்த ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அளவு அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ அனஸ்தீஷியாலஜி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனஸ்தீஷியன் டெக்னாலஜி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. இப்படி எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜியும் பார்த்திங்க மோரார்லெஸ் ஈக்குவலான ஒரு கோர்ஸ் தான், பெஸ்ட்டான பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது டாக்டர்ஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருப்பாங்க இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். டாக்டர்ஸ் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஷண்ட்டை அட்டன் பண்ணுறது இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக தான் பார்த்திங்கன்னா இருக்கும். இவங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டாக்டர்ஸ் அளவுக்கு நம்மளால் ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டால் போக முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலையை பார்க்கலாம். ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் சூப்பரான ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா பிஃபார்ம் ஃபார்மசி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நிறையா ஜாப் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு சொந்தமாக ஒரு மெடிக்கல் வச்சு நடத்த போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான இது உங்கள்கிட்ட வசதிகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஃபார்ம் அப்படிங்கிறது படிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெடிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மளிகை கடை லெவலுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சு. மெடிக்கலில் வச்சு நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் மெடிக்கல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மெடிக்கல்ஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு கிடைக்குது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெடிக்கலாக நம்ம ஓப்பன் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாபும் நிறைய பேர்த்துக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ பிஃபார்ம் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் மொத்தமாக வந்துட்டு ஒரு 20
பெஸ்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் இருந்தாலும் என்னுடைய சாய்ஸில் உங்களுக்கு சொல்கிறது இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் 20 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டான பேராமெடிக்கல் கோர்சஸ் எதுக்கு தெரியுமா அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் எல்லா சஜஷனையும் நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம்னா சொல்லலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சில எஜுகேஷனல் கண்டென்ட்டோட வரேன். அது வரைக்கும் நன்றி.